டியர் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய சர்வதேச கற்றல் திறன் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் மூலமாக மாணவர்களுக்கு, குறிப்பாக 10வது வகுப்பு 9வது வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை ஆய்வு நடைபெற்றது. இதில் மாணவர்கள் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் தங்களுடைய உளப் பிரச்சனை, கல்வி சார்ந்த பிரச்சனை எவ்வாறு பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களுக்கு, செல்போன், டிவி பார்த்தல்களில் சிக்கி தவிக்கின்றனர், இது பெற்றோர்களுக்கும் புரிவதில்லை. ஆனால் பெற்றோர்கள் விரும்புவதோ தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், தற்பொழுது நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறது, அவர்கள் சிறு வயதில் உள்ளனர், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உளப் பிரச்சனையைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதை பார்க்கும் பெற்றோர்கள் இரண்டு விதமான முடிவை எடுத்துக்கொள்கின்றனர். ஒன்று, எல்லா குழந்தைகளும் இவ்வாறு தான் உள்ளது, ஆகவே நம் குழந்தை இவ்வாறுதான் உள்ளாகிறது, வேறொரு பிரச்சனையும் இல்லை என்பதாக சுய பச்சாதாபப்பட்டுக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை, இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அது தானாக சரியாகிவிடும் என்று அசட்டுத்தன்மையில் இருக்கும் பெற்றோர்களும் உள்ளனர். ஆனால் இவை இரண்டை தவிர்த்து உண்மையான திறனுள்ள பெற்றோர்கள் மட்டுமே இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை குழந்தைகளிடத்தில் டார்ச்சர் செய்யாமல் அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய எங்களை போன்ற நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆக பெற்றோர்களே, உங்களுடைய அறிவு வேறு, குழந்தைகளுடைய அறிவு வேறு, உங்களுடைய காலத்தில் இருந்த சிக்கல்கள் வேறு, இப்போ இருக்கிற சிக்கல்கள் வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை குழந்தைகளாக பாருங்கள், உங்கள் வயதுக்கு சமமானவராக பார்க்காதீர்கள். உங்களுடைய வயதில் ஏற்பட்ட பிரச்சனையை நீங்கள் சமாளித்தது போல இந்த குழந்தைகளும் இந்த வயதில் ஏற்படும் பிரச்சனையை சமாளித்துக் கொள்ளும் என்று தவறான கருத்தில் இருப்பதும் தவறுதான். அதே சமயத்தில் இதுபோன்ற பிரச்சனைகளால் தானாக சரியாகிவிடும் என்று நினைப்பதும் தவறுதான். ஸோ இப்படி நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் பெரும்பாலான விஷயங்களில் தோல்வியேற்று விடுகின்றனர். அதை பற்றிய விழிப்புணர்வு தான் இந்த ப்ரோக்ராம். இதை ஏற்பாடு செய்த நண்பர் செந்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இப்பொழுது நேரடியாக இந்த லைவ் ப்ரோக்ராமை உங்களுக்கு காண்பிக்கிறோம். இதை பார்த்து நீங்கள் திருந்திக் கொள்ள வேண்டும், குழந்தைகளை திருத்தக்கூடாது. அதே சமயத்தில் குழந்தைகளுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வை உளவியல் ரீதியாக, கற்றல் ரீதியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ அல்லது வந்து அறிவுரை சொல்கிறதுங்கிறது கிடையாது. மனமாற்று சிகிச்சை, நாலேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்கிறோம். உங்களுடைய உடல் குறைபாடுகளை எப்படி வந்து மருந்தின் மூலமாக நீக்குதலோ, அதே மாதிரி நடத்தை குறைபாடுகளையும், நடத்தில் வரக்கூடிய அபரிவிதமான செயலையும் வந்து துண்டிக்கிறதுக்காக மனோதத்துவ முறையில் செய்யப்படக்கூடிய மருந்தில்லாத மனோதத்துவ சிகிச்சை தான் இது. இது வந்து இந்த நிகழ்வை பற்றி இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்களுடைய பிரின்சிபலே ஏடிஎம்ங்கிறது, நோ அட்வைஸ், நோ டியூட்டோரியல், நோ மெடிசன்ஸ். இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய மன இயக்கம் உன்னேறியாமல் எப்படி செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு விழிப்புணர்வு செய்து, அதன் மூலம் நீங்கள் சரியான ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இது. இது முடிவல்ல, ஆரம்பம். இந்த உலகத்தில் அட்வைஸ்னால் பண்ண முடியும் என்று சொன்னால் எல்லாமே டிவியில் ஒரு மணி நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள்
அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதனால் பலன் இருக்காது. இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராம், எம்எஸ்கே ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்துட்டு இருந்த, இனிமேல் நீ எப்படி மாறப்போகிற அப்படின்னு சொல்லணும். திரும்பிக்கும் பிரச்சனை என்னென்னே உனக்கு சொல்ல தெரியலனா உன்னுடைய பிரச்சனை யாரும் தீர்க்க மாட்டாங்க. உன்னுடைய பற்றி, உன்னை பற்றியே உனக்கு தெரியலனா யாரும் உன்னை பற்றி தெரியப்படுத்தவே மாட்டாங்க. 336 எடுத்தவன் தன்னுடைய பிரச்சனையை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறான், 200 அடித்தவன் அவனுக்கு சொல்லவே தெரிய மாட்டேங்குது, 150 எடுத்தவன் சொல்லவே தெரிய மாட்டேங்குது. மார்க் அப்படிங்கிறது அது இட்ஸ் நாட் எ நம்பர், இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் எபிலிட்டி. மதிப்பு என்பது உன்னுடைய திறமைக்கான ஒரு அளவுகோல். நான் படிப்பேன் ஆனால் இது பத்தாது நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க வரைக்கும் என்னோடய வீட்டோட எய்ம் வந்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும். நான் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுப்பேன் அதுக்கான முயற்சி வந்து நான் கொடுப்பேன் என்னோடய தவறுங்கன்னா நான் அதிகமாக கோவப்படுவேன் ஒரு க்வெஸ்சன் படித்தா அந்த க்வெஸ்சன் வந்து என்னால் மெமரி பண்ண முடியல அப்படின்னா அந்த க்வெஸ்சனே வேணான்னு விட்டுருவேன். இன்றைக்கி வந்து பெண்கள் இடத்துல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இது பெண்கள் என்று பிரித்து பேசுவதோட ஆண்களுக்கும் பொருந்தும். வீட்டு வேலைகளை செய்ய மறுப்பது, வீட்டு வேலைகளை செய்யாமல் இருப்பது, வீட்டு வேலைகளை செய்ய சொன்னால் வெறுப்பது, இது போன்ற பிரச்சனையினுடைய விளைவு என்னென்னா, குறிப்பிட்ட வயதுக்கு பின் ஒரு பெண்ணாலேயோ அல்லது ஆணாலேயோ எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு இறுக்க நிலை உடல் அளவிலும் மன அளவிலும் ஏற்படும். இந்த மன அளவில் இறுக்க நிலை ஏற்பட்டால் அவர்கள் அதிகமாக கேளிக்கை என்று சொல்லக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே விரும்புவார்களே தவிர வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக உழைக்க மாட்டார்கள். இவர்கள் யாருடனும் இணைந்து வாழ
விரும்ப மாட்டார்கள். அதே சமயத்தில் இவருடைய வாழ்க்கை தரமும் கேள்விக்குறியாக இருக்கும். சில பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகள் வந்து வேலை செய்யக்கூடாது என்று விரும்பி அந்த குழந்தைகளை வேலை செய்யாமல் வளர்ப்பது என்பது அவர்களுக்கு ஏற்பட்ட மன பாதிப்பினுடைய வெளிப்பாடு. இதனுடைய விளைவு இந்த குழந்தையுடைய வாழ்க்கை இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ கெடுக்கின்றனர். யார் வீட்டு வேலைகளை புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்களால் அவர்களுடைய தேவையை புரிந்து கொள்ள முடியாது. அதேபோல் செல்ஃபோனை வாங்கி கொடுத்து ஆரம்பத்தில் பழக்கிவிட்ட அதே பெற்றோர்கள் அந்த செல்ஃபோனினால் அந்த பெண்களோ ஆண்களோ பாதிக்கப்படும் பொழுது அதே பெற்றோர்கள் தான் பின்னாடி வருத்தப்படுவார்கள். இந்த வருத்தப்படுவதற்கு அவர்கள் ஒரு 10 ஆண்டு காலம் பொறுத்திருக்க வேண்டியுள்ளது. இன்றைய அளவில் உங்களுடைய கல்வி தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு கல்வி ரீதியான உளவியல் ஆலோசனை என்பது மிக மிக அவசியம். மேக்ஸ் வரமாட்டேங்குது, இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது, சயின்ஸ் தெரிய மாட்டேங்குது, எந்த சப்ஜெக்ட்டு மனசில் வந்து நிற்க மாட்டேங்குது, இது போன்ற பிரச்சனைகள் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. இதற்கான வழி என்ன என்று யாருக்கும் தெரியாது. அந்த வழியைத்தான் நாங்கள் சர்வதேச கற்றல் என்ற முறையில் வெளிப்படுத்தியுள்ளோம். அதை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கியுள்ளோம். ஸோ இந்த சர்வதேச கற்றல் என்பது ஒரு தனி மனிதனுடைய கற்றல் திறனை அதிகப்படுத்துவதற்காகத்தான். அதனால் இன்றிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசையினால் உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் பேசும்போது நாங்கள் கவனித்தேன், தன்னால் முடியவில்லை என்பதை சொல்வதே சந்தோஷமாக சொல்கின்றனர். அதில் ஒரு வருத்தம் இல்லை, அதில் ஒரு அர்த்தமும் இல்லை. உலகத்தில் எந்த பொருள் வருத்தப்பட்டு பின் கிடைக்கிறதோ அது மட்டும்தான் அர்த்தப்பட்டதாக இருக்கும். உடனடியாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அர்த்தமற்றதாக மாறிவிடும் என்பதற்கு உதாரணமே நீங்கள் தான். செல்ஃபோனை நீங்கள் சம்பாதிக்கவில்லை, உங்களுடைய பெற்றோர்கள் சம்பாதித்து கொடுத்துள்ளனர். அதனுடைய பயன்பாடு என்பது பெற்றோர்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூலமாக டிஜிட்டல் யூட்டிலிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற ஒரு தனி கோர்ஸை உருவாக்கியுள்ளோம். இது 3 மாதங்கள் கோர்ஸ். இதனுடைய கட்டணம் 75,000. 3 மாதம் எப்படி ஒரு செல்ஃபோனை முறைப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றிய சிறப்பு பயிற்சி இது. பைக் வாங்குறவங்க, கார் வாங்குறவங்க, பெருமைக்காக வாங்கக்கூடியவர்கள் பெட்ரோல் இல்லாமல் சுற்றுவார்கள். தேவைக்காக வாங்கக்கூடியவர்கள் மட்டுமே எப்பொழுதுமே அந்த காரை பயன்படுத்தி சம்பாதிப்பார்கள், சாதிப்பார்கள். மற்றவர்களுக்கு பைக்கும் காரும் செலவழிப்புக்கு உண்டான ஒரு ஆயுதம்தான். சம்பாதிக்கிறதை விட செலவழிப்பதற்கு தான் அது பயன்படும். ஆகவே இந்த உளவியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். அதே சமயத்தில் மாற்ற முடியாத போது, மாற்றுவதற்கு சிரமமாக இருக்கிற போது உடனடியாக ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சி என்று சொல்லக்கூடிய உளவியல் ரீதியான ஆலோசனை பெற்றுக்கொண்டால் உங்களை மாற்றிக்கொள்ளலாம். பெரும்பாலும் பெற்றோர்களை பொறுத்தளவு வந்து ஒரு பள்ளிக்கு அனுப்பிவிட்டால் அது வேலை முடிந்துவிட்டது, அவன் படிக்க வேண்டும், பொழுது முடிய பள்ளியிலே படித்து கொண்டிருக்கான், நீங்கள் வீட்டிலே வந்து ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு படிப்பினுடைய தன்மை தெரியாது. காரணம், அவர்கள் படித்த காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு, அன்றைய சிலபஸ் வேறு, இன்றைய சிலபஸ் வேறு, அன்றைய தேவை வேறு, இன்றைய தேவை வேறு, அன்றைய நிலையில் இந்த வேலைவாய்ப்பினுடைய தன்மை வேறு, இன்றைய வேலைவாய்ப்பினுடைய தன்மையும் எதிர்பார்ப்பும் வேறு. இது தெரியாது. இது படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கே தெரியாது, படிக்காதவர்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. அப்படி என்றால் யாருக்குத்தான் தெரியும்? இந்த துறை சார்ந்த நிபுணர்களுக்கும் அதே சமயத்தில் தனிப்பட்ட துறையில் உள்ள பெற்றோருக்கு மட்டுமே தெரியும். ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்றால் அந்த மருத்துவருக்கு தான் தெரியும் இன்றைய மருத்துவ உலகில் எதெல்லாம் தேவை இருக்கிறது, எப்படிப்பட்ட வியாதிகள் வருகிறது, எப்படிப்பட்ட வியாதியை குணப்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட படிப்பு தேவை என்பது படித்த மருத்துவருடைய குழந்தைகளுக்கு மட்டுமே சொல்லித்தர முடியும். மற்றவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அதே போல தான் ஒவ்வொரு துறையும். ஆகவே உங்களை பொறுத்தளவு வந்து இதுபோன்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கவலைப்படாமல் இதற்குண்டான வாய்ப்பை தேடுவதற்கான
ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இந்த ப்ரோக்ராம். பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க சொன்னால், உன்னால் எவ்வளோ முடிஞ்சதோ படி, அதுக்கு மேலே நீ கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தையே நெகட்டிவ் தான். உன்னால் எவ்வளோ முடியுமோ நீ செய் என்பதே நெகட்டிவான வார்த்தை, இது பாசிட்டிவான வார்த்தை கிடையாது. அப்போ அந்த மாணவன் அல்லது மாணவியினுடைய தன்மை எப்படி இருக்கும், முடிந்தளவு படித்தால் போதும் என்ற நிலையில் பின்தங்கி விடுவார்கள். இது பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாசிட்டிவ் என்ற பெயரில் உருவாக்கக்கூடிய நெகட்டிவ். சரி, அப்படியானால் சில பெற்றோர்கள் கேள்வி கேட்கலாம், நாங்கள் வருத்தப்படுத்தினால் அவன் நிர்பந்தப்படுத்தினால் அவன் மிக வருத்தப்பட்டு ஃபெயிலாகி விடுவான் என்று. இதுவும் தவறு. நிர்பந்தத்துக்காகத்தான் வாழ்க்கை. அந்த நிர்பந்தத்தை செயல்படுத்த முடியாதவன் ஃபெயிலாகி விடுவான் என்று நிற்பதும் என்று நினைப்பதும் ஃபெயிலாகி விடுவதும் அவனுடைய இயலாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து ஒன்னால் முடிந்தளவு படி என்று சொல்கிறார்கள். இதே போல் ஒரு மருத்துவருடைய பெற்றோர் ஒன்னால் முடிந்தளவு சிகிச்சை செய், முடியவில்லை என்றால் பரவாயில்லை என்று சொன்னால் என்னாகிவிடும், ஒருவனும் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மருத்துவருடைய பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது முடிந்தளவல்ல, எவ்வளோ முடியுமோ செய்து அந்த உயிரை காப்பாற்று என்று தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் படிப்பறிவற்ற வேலைக்கு போகக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் முடிந்தளவு செய் என்று தன்னுடைய குழந்தையை நெகட்டிவ் என்ற மனப்பான்மைக்கு தள்ளிவிடுகிறாள் என்பது அவர்கள் தெரியாது. அவர்கள் நினைத்துக் கொண்டது பாசிட்டிவ் என்று, ஆனால் உண்மையில் அது நெகட்டிவ். சில பெற்றோர்கள் ஆசிரியர்களிடத்தில் வந்து என் குழந்தையை திட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆசிரியர்களும் அதை கேண்டு திட்டுவதில்லை. திட்டுவது என்பது வேறு, தீட்டுவது என்பது வேறு. ஒரு மனிதரை கொஞ்சிக்கொண்டே சொல்வார்கள் என்று அவசியமே இல்லை. காவல்துறை என்பது உங்களை திருத்தக்கூடிய வழிதானே தவிர, காவல்துறை என்பது உங்களை கொஞ்சக்கூடிய வழி அல்ல. இது பெற்றோருடைய அறியாமை. சில பெற்றோர்கள் ஆசிரியரிடத்தில் இவ்வாறே சொல்கிறார்கள், மனநிலையை பார்க்கும் போது ரொம்ப பயந்த மாதிரி, அதாவது ஒரு எக்ஸாமுக்கு பயந்த மாதிரி, படிக்கிறதுக்கான பயம் எப்படின்னா, எனக்கு மேத்ஸ் எனக்கு வரல, மேத்ஸ் வராதனால எனக்கு எந்த சப்ஜெக்ட் நான் படித்தேன் என்ன படிக்காட்டி என்னங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்று விட்டாச்சுன்னா மனசு போய் விட்டுருதுங்களா, இது நம்மளுக்கே வரமாட்டேங்குது, நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு அதையவே யோசிச்சுட்டு அடுத்தது விட்டுறோம். அந்த மாதிரியான கேட்டகரியில் இவங்க இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். அப்போ இது என்ன பண்ணுறதுன்னு நானும் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, எதுக்கு நம்ம அங்கேயே போயிடுவோம், சரி நம்மளே தெரிஞ்சுட்டு ஏன் போகாமல் இருக்கணும்ட்டு அப்புறம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க. நான் ஸ்கூலில் போய் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவனை நீங்கள் திட்ட வேண்டாம், மிரட்ட வேண்டாம். இடையில அவனுக்கு ஒரு 15-20 நாள் வந்து அம்மா கூப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தான். அதனால் உடம்புக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும். அவன் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் அதை சரி பண்ணிக்கிறேன், அதுக்கு பின்னாடி நீங்கள் எப்படி சொல்லி கொடுப்பீங்கன்னா சொல்லிக் கொடுங்க, அவனுக்கு வந்து புரியிற மாதிரி சொல்லிக் கொடுங்க, மறுபடியும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க, அவனுக்கு உண்டான ரெமெடி என்ன பண்ணணும் நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பெற்றோர் கரெக்டாக செஞ்சுருக்காரு. அதாவது ஸ்கூலில் போய் கேட்டுட்டு அதுக்குண்டான கன்சல்டன்சி எடுக்கணும் அப்படின்னு எங்கிட்ட வந்திருக்காரு. இதுதான் சரியான முறையே தவிர, அதை விடுத்து விட்டு பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் உன்னால் முடிந்தளவு படி, அதற்கு மேல் சிரமப்படாதே என்று சொல்வதும், ஆசிரியரிடத்தில் போய் என்னுடைய குழந்தையை நீ சிரமப்படுத்தாதே என்று சொல்வதும் ஒட்டுமொத்தத்தை பார்த்தால் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்ளும் முறையும் தவறாக இருக்கும். அதற்கு துணையாக பெற்றோர்கள் மறைமுகமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அடிப்பது திட்டுவது சரி என்று சொல்லவில்லை. பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு கொண்டான வழியை விஞ்ஞான ரீதியாக, உளவியல் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக தேட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையக்கருத்தாக உள்ளது. ஆகவே பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களிடத்தில் வந்து திட்டக்கூடாது என்று சொல்வதை விட திருத்திக் கொள்வதற்கு என்ன வழி என்று கேட்க வேண்டும். இது பெரும்பாலான பெற்றோர்கள் தெரிவதில்லை. இதை பயன்படுத்தி கொண்டே நிறைய குழந்தைகள் படிப்பறிவு இல்லாமல், செயலறிவு இல்லாமல், சமூக அறிவு இல்லாமல் கெடுத்து கொண்டிருக்கின்றன தன்னுடைய வாழ்க்கையை. அதனால் வந்து பெற்றோர்களை அறியாமை பல நேரங்களில் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடுகிறது. ஆகவே முடிந்த அளவு படி என்பது பெற்றோர்கள் குழந்தைகளை நெகட்டிவ் என்ற எதிர்மறையில் ஊக்குவிப்பதாகும். ஆனால் அவர்கள் அதை பாசிட்டிவ் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் ஒரு பெற்றோர் எதை சொல்ல வேண்டும், இதில் ஜெயிப்பதற்குண்டான வழியை காண், ஜெயிக்க முடியவில்லை என்றால் இதற்கான ஆலோசனை எங்கு பெற வேண்டும் என்று தேடி கண்டுபிடித்து அங்கு சென்று உன்னுடைய திறமையை அதிகப்படுத்தி ஜெயித்து காமி
ஜெயித்து வாழ வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். இது பெரும்பாலான பெற்றோர்கள் தெரிவதில்லை. ஆகவே இதை புரிந்து கொண்டு இன்றிலிருந்து நீங்கள் சாதிக்க முயற்சி வேண்டும், சாதிக்கூடிய முயற்சி வேண்டும், சாதிப்பதற்குன்னு முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியது உங்களுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியை மேடத்துக்கும் இதற்கு ஏற்பாடு செய்த செந்தில். Thank you.